ரத்னம் விவகாரத்தில் பல் பிடுங்கப்பட்ட நிலையில் அது சார்ந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் காவல்துறையினர் நுழையக்கூடாது என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக, அதாவது அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்க அமுதா ஐஏஎஸ் தனது இரண்டாம் கட்ட விசாரணையை இன்று காலை 10 மணிக்கு துவக்கி தொடர்ந்து அந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. 5 பேர் ஆஜராக்கி அதற்கான தங்களுடைய தரப்பு விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். திருச்சூழல்ல உளவு பிரிவு காவலர்கள் 3 பேர் காவல் அந்த வளாகத்திற்குள்ளே நின்றார்கள். அதோட மட்டுமல்லாமல் காவலர்களும் சில காவலர்களும் இங்கே காலையில் நின்ற நிலையில் அவர்கள் இருப்பதால தங்கள் தரப்பு சாட்சியங்கள் அவர்கள் மிரட்டப்படக்கூடும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய வழக்கறிஞர்கள் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்த நிலையில அவர்கள் முழுவதுமாக இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை யூனிஃபார்ம்ல, அதாவது சீருடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் உள்ளேனுடைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோட மட்டுமல்லாம இந்த உளவு பிரிவு காவலர்கள் சிலர் உள்ளே நின்றிருந்து தங்கள் இங்கே என்ன நடக்கிறது என்பது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக உள்ளே நின்றார்கள். அவர்களும் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த வளாகத்துல காவல்துறையினுடைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.